ஹலோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தளபதியோட லாஸ்ட்டு மூவின் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நேற்று இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எமோஷனல் ஆகிருப்போம். ஈவன் நான் கூட ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அவர் லாஸ்ட்டு மூவி நடிச்சுட்டு போனால் நீங்கள் எதுக்கு எமோஷனலாக வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்ஃபேக்ட் நான் ஏன் எமோஷனல் ஆகலன்ற ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு வீடியோவில் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் தளபதியோட வீடியோஸுக்கு மட்டும் நிறைய வியூஸ் போயிருக்கும். சோறு போட்டதே இந்த சேனல் தான் சொல்லலாம். இந்த சேனல்ன்றத விட தளபதி வீடியோஸ் தான் வந்து எனக்கு நிறைய சோறு போட்டதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்கு. ஓகே, மேபி ஒரு பாலிடிக்ஸ் போனாலும் நம்ம வந்து வீடியோஸை கண்டினியூஸ் பண்ண தான் போகிறோம். பட் மறுபடியும் அப்படி ஒரு செலிப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, FDFS அந்த மாதிரி வீடியோஸ்லாம் மறுபடியும் போட முடியுமா தெரியல. ஸோ அது நினைச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, கட்டி போடுறா. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலயும் அன்பு வச்சிட மாட்டான். அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த மாறவே மாட்டான். காதே வீழும் சூரியனே, வருகிறேன் அம்மா. தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே. அழாதீங்கடே, தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே. பண்டிகையை கொண்டாடுங்கடே. போயிட்டு வரட்டுமா? நீயும் போயிட்ட எப்படிங்க? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணோம் பேசிக்கிட்டோம். ஆனா அன்னைக்குதான் பாரிய பாக்குறத கடைசின்னு நினைச்சு கூட பாக்கல. உதைக்கல, உத்தர மாத்திர உருவி எடுத்துச்சு. இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. குட் பை. லேட் நைட் வரும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல. பாய். யார் கண்டா திடீர்னு தமிழ்ல இன்னொரு நல்ல நடிகை வரலாம் இல்ல? ஆனா அவங்க அப்பா இல்லையா? Thank you.
உட்காந்து படம் பார்க்கல. உயிருக்கு வந்து பாதையில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். நான் கபடி விளையாடத்த உங்க ஊருக்கு வந்தேன், ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். நான் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. போய் சொல்லுனா நான் யாரு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. எல்லாருமே கோட் மூவி பார்த்துட்டு இருப்போம். படம் பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா போகும். அந்த போற வேகத்துல நிறைய விஷயம் நம்ம நோட் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்த அன்நோட்டிஸ்ட் விஷயத்தை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கோட்டு படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓஜி விஜய் வந்து கடைசியா ஒரு டைலாக் ஒன்று சொல்வாரு. என்ன டைலாக் தெரியுமா? த கேம் இஸ் ஓவர் பட் ஒன் ஐ சே ஒன்லி இட்ஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி. அதாவது கேம் இஸ் ஓவர், ஆனா நான் சொன்னா மட்டும் தான் அந்த கேம் ஓவர் ஆகும் அப்படின்ற மாதிரி. த கேம் இஸ் ஓவர் இந்த டைலாக் எங்கேயோ உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும். அது வேற எங்கேயோ இல்ல, மங்காத்தா படத்துல படம் முடியும் போது கடைசியா நம்ம தல அஜித் சொல்லி முடிக்கிற டைலாக்கும் இதே டைலாக் தான். கேம் ஓவர். பாத்தீங்களா, நம்ம விபி நான் எப்படியெல்லாம் வந்து விளையாடி இருக்காருன்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்ல வரனா, மங்காத்தா படத்துல கடைசி டைலாக் வந்து நம்ம தல அஜித் சொன்னது கேம் இஸ் ஓவர். அதே டைலாக இங்க விஜய் சொல்ல வச்சு என்னன்னா, நம்ம தல அஜித்துக்கு வந்து நம்ம விஜய் வந்து ரிப்ளை பண்ற மாதிரி. அதாவது கேம் இஸ் ஓவர் தான், பட் நான் சொன்னா மட்டும் தான் அந்த கேம் ஓவர் ஆகும் அப்படின்றது மங்காத்தா அஜித்துக்கு வந்து ரிப்ளை, விஜய் ரிப்ளை பண்ற மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணாம விட்டுருக்கோம், உண்மையிலேயே சம்மதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய மேட்டர் தான். இதை வந்து எப்படி நோட்டீஸ் பண்ணாம விட்டாங்க அப்படின்றது தெரியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட்டு படத்துல மொத்தம் வந்து மூணு விஜய் வந்து மூணு கேரக்டர் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் அப்பா விஜய் பேர் வந்து காந்தி, ரெண்டாவது ரெண்டு விஜய் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் பேர் வந்து ஜீவன், இன்னொருத்தர் பேர் வந்து சஞ்சய். இந்த சஞ்சய்ன்ற பேர் வந்து வேற யாரும் இல்ல, ஆக்சுவலா நம்ம விஜய் சன் இருக்காருல, விஜய் சன்னோட பேரும் பாத்தீங்கன்னா சஞ்சய் தான்.